ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வீரர் ஒரு தோனி இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்த பிறகு தான் என்னோட கிரிக்கெட் வாழ்க்கை கேள்விக்குறியாகிடுச்சு அப்படின்னு அவர் வந்து தோனியை பற்றி பேசியிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய அணியில் விளையாடி வரும் வீரர் தான் தினேஷ் கார்க். தற்போது இந்த 2019 ஆண்டின் ஒரு நாள் போட்டியிற்கான உலகக்கோப்பையில் இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனிக்கு மாற்று விக்கெட் கீப்பராக இவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. தற்போது இந்த உலகக்கோப்பை தொடர் துவங்குவதற்கு முன்புதான் இவர் வந்து தற்போது செய்தியாளர்கள் சந்திச்சாரு. அப்போது அவர்களிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதற்கு அவர் சில சுவாரஸ்யமான பதில்களையும் சொன்னாரு. அவங்க கிட்ட இந்த உலகக்கோப்பையில் இடம்பெற்றிருக்கிறது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலா இந்திய அணியில கிரிக்கெட் விளையாடி வந்துட்டு இருக்கிறேன். இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி இந்திய அணியில இடம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட கிரிக்கெட் வாழ்க்கையை ரொம்பவே கேள்விக்குறியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாத அவர் இந்திய கிரிக்கெட் அணியில இடம்பெற்ற பிறகு தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அதன் பிறகு படிப்படியா முன்னேறி இந்திய அணிக்கு கேப்டனாக உயர்ந்து பல்வேறு கோப்பைகளையும் வென்றி கொடுத்தாரு. இதனால மகேந்திர சிங் தோனி ஒரு அசைக்க முடியாத சக்தியை உருவெடுத்துட்டாரு. நானும் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எனக்கு வந்து இந்திய கிரிக்கெட் அணியில் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்காமலே போயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு அவ்வப்போது கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் நான் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இந்த 15 ஆண்டுகளிலும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் என்னை மறக்காமல் இருக்காங்க. நான் தொடர்ந்து இவ்வளவு நாட்களாக கிரிக்கெட் விளையாடுவதற்கு முக்கியமான காரணமே என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் தான். அதே போல என்னோட ஆட்டத்திறனை தற்போது உள்ள இளம் வீரர்களுக்கு ஏற்ற போல நான் வந்து மாற்றியிருக்கேன். இது போல என்னோட ஆட்டத்திறனில் அதிக அளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற காரணத்தினால தான் நான் வந்து ரொம்ப நாளாக கிரிக்கெட் விளையாட முடியுது அப்படின்னு தினேஷ் கார்த்திக் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.